ஓகே, எல்லாருக்கும் புதுவர் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்னோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஜிபிஎஸ் என்ன என்ன, எங்களோட ஃபோனில் இருக்கிற கூகுள் மேப் எப்படி வேலை செய்யுது என்று சொல்லி என்னோட கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ போவோம். ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் என்ன ஜிபிஎஸ் என்ன குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இந்த ஜிபிஎஸ் இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் எங்களோட ஃபோனில் இருக்கிற கூகுள் மேப் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபோனை நெட்ஒர்க் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கூகுள் மேப்பில் இப்போ எங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை காட்டும், இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க என்று சொல்லி காட்டும். அதே மாதிரி நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கான ரூட்டையும் உங்களுக்கு அந்த மேப் காட்டுது. எப்படி அது காட்டுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட பூமி இருக்கு தானே, எங்களோட பூமியை பூமி ஒரு கோள வடிவமானது. இந்த பூமியை சுற்றி எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிட்டலில் தான், ஒரு ஓபிட்டலில் ஒரு வட்டப்பாதையில் மண்டலத்தில் தான் சேட்டலைட்கள் சுற்றி வரப்போகுது. அதே மாதிரி இந்த சேட்டலைட் வந்து பூமியில் எத்தனை ஓபிட்டலில் சுற்றுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது ஒரு ஓபிட்டல், இது ஒரு ஓபிட்டல், இது ஒரு ஓபிட்டல், இப்படி பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி ஆறு ஓபிட்டலில், ஆறு ஓபிட்டலில் சேட்டலைட் சுற்றி வருது. ஆறு ஓபிட்டல், ஒவ்வொரு ஓபிட்டலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 55 பாகை தொடக்கம் 60 பாகை இடைவெளி இருக்கு ஒவ்வொரு ஓபிட்டலுக்கு மேலே. அப்படி எங்களுக்கு ஆறு ஓபிட்டலில் ஒரு ஓபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆக குறைஞ்சது 4 சேட்டலைட், ஒரு ஓபிட்டலில் ஆக குறைஞ்சது 4 சேட்டலைட் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு அந்த மண்டலங்கள் இருக்கும். 4 தான் ஆக குறைஞ்சது சொல்கிறோம், ஒரு ஓபிட்டலில் ஆக குறைஞ்சது 4, 4 தொடக்கம் 6 இருக்கலாம், 4 தொடக்கம் 6 இருக்கலாம், ஆக குறைஞ்சது 4 இருந்தே ஆகணும். அப்போ 4 தர 6களுக்கு 24 சேட்டலைட் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓபிட்டலில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஓபிட்டலில் ஒரு சேட்டலைட் வந்து 12 மணித்தியாலத்தில் பூமியை ஃபுல்லாக சுற்றி வரும். ஒரு பூமியை சுற்றி வரதுக்கு அண்ணளவு 12 மணித்தியாலம் எடுக்கும், 12 மணித்தியாலம் ஃபுல்லாக சுற்றி வந்துடும், 2 தரம் ஒரு நாளையும் சுற்றி வரும் சேட்டலைட் பூமியை. அப்போ இந்த 6 ஓபிட்டலில் ஏன் 4 சேட்டலைட் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் எப்படி ஜிபிஎஸ்க்கு எங்களோட ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு அல்லது எங்களோட ஃபோன் கூகுள் மேப்புக்கு எப்படி அந்த தகவலை அனுப்புது, எப்படி நீங்கள் இருக்கிற இடத்த சரியாக காட்டுது ரெண்டு சொல்லி பார்க்க போறோம்டா. ஏன் அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 சேட்டலைட் ஆக குறைஞ்சது இருக்கும், உங்களோட தலைக்கு மேல எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக குறைஞ்சது 4 சேட்டலைட் நடந்திருக்கும் என்னதுக்காக ரெண்டு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இப்ப நீங்க போன்ல நெட்ஒர்க் ஆன் பண்ணிட்டீங்க, கூகுள்ல சர்ச் பண்றீங்க, இப்ப மேப்ல சர்ச் பண்றீங்க, அங்க நான் நிக்கிறேன். அப்ப உங்களோட தலைக்கு மேல இருக்கிற முதலாவது சேட்டலைட் என்ன சொல்லுமென்னு சொன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து, நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க எவ்வளவு ஆறைக்குள்ள இருக்கிறீங்க, நான் இருக்கிற இடத்துல சட்டலைட் என்ன சொல்லணும், நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க எவ்வளவு ஆறைக்குள்ள இருக்கிறீங்க என்ற தகவலை உங்களுக்கு தரும். அப்ப நீங்க இதெல்லாம் நிக்கிறீங்க, அந்த சட்டலைட் என்ன சொல்லுவோம்டா, நான் இருக்கிற இடத்துல இருந்து சட்டலைட் இருக்கிற இடத்துல இந்த ஆறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்ற தகவலை முதலாவது சட்டலைட் கொடுக்கும். இதுக்கு மில்லி செகண்ட் டைம் தான் எடுக்க போகுது. ரெண்டாவது சேட்டலைட் என்ன சொல்லுமென்னு சொன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து, அந்த சேட்டலைட் இருக்கிற இடத்துல இருந்து நீ இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க இந்த ஆறைக்குள்ள இருக்கு, தான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க என்றதாக தரும். மூன்றாவது சேட்டலைட் என்ன சொல்ல போறதுனா நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க, நான் இருக்கு, நான் இதுல இருக்கிறேன், நான் முதலாவது சேட்டலைட்டுக்குரியது, இது ரெண்டாவது சேட்டலைட்டுக்குரியது, இது மூன்றாவது சேட்டலைட்டுக்குரியது. இந்த மூன்றாவது சேட்டலைட் என்ன சொல்லணும், நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது சேட்டலைட்டும் ரெண்டாவது சேட்டலைட்டும் தந்த தகவல்ல இருந்து நீங்க எடுத்த முடிவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புள்ளி ரெண்டும் சந்திக்கிற புள்ளி, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில தான் நீங்க இருக்கிறீங்க முடிவுக்கு வருவீங்க. மூன்றாவது சேட்டலைட் கொடுக்குற தகவல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூன்று வட்டங்களும் இடைபெற்ற புள்ளி இருக்குதானே, இங்கதான் நீங்க இருக்க போறீங்க என்ற தகவலை தான் எங்களுக்கு அந்த கூகுள் மேப் தருது. அப்ப சரியா பொசிஷனை காட்டும், இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க என்ற பொசிஷனை உங்களுக்கு காட்டப்படுது. இதைத்தான் நாங்கள் ட்ரையாங்கிள் தியரி என்று சொல்ல போறோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆக குறைஞ்சது மூன்று சேட்டலைட்டே காணும், ஒரு தகவலை தாரதுக்கு மூன்று சேட்டலைட்டே காணும், நீங்க எங்க நினைக்கிறீங்க. ஆனா சில டைம் ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னு சொன்னா 4 சேட்டலைட் ஏன் தேவைப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில டைம்ல ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா இப்படி மூன்று சேட்டலைட் தந்த தகவல் இப்படி இருக்க போகுதுடா, இப்படி இருந்ததுடா, இந்த இதுல இருந்து நீங்க இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க, ரெண்டாவது சேட்டலைட் சொல்லி இதுல இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்கன்னு, மூன்றாவது சேட்டலைட் சொல்லி இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க இதுக்குள்ள மாட்டிருக்கீங்க, இப்ப எந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம போகுது. அதுக்காகத்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ஓபிட்டல்ல ஆக குறைஞ்சது 4 சேட்டலைட் இருக்கு, 4வது சேட்டலைட் தான் இப்ப சொல்லும் நீங்க நான் இருக்கிற இடத்துல இருந்து
இந்த ஆறைக்குள்ள இருக்கிறீங்க, ரத்தாக வடக்குழுக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ நாலு வட்டம் இடைவட்டம், நாலு வட்டங்களும் இடைவற்ற புள்ளி எது? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது, அப்ப நீங்க இருக்கிற புள்ளி எது? இது என்றதுக்காக இது சரியானதையா? ஆக குறைஞ்ச சந்தர்ப்பங்கள இந்த நாலு செட்டலைன்கள் தேவைப்படும் போது மூன்று செட்டலை உண்மையாவே காணும். அதுக்காக அந்த மூன்று செட்டலைனையும் பயன்படுத்தி ஒரு ஆளுட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஓபிட்டல்ல, ஒரு உலகத்துக்கு பூமியை சுத்தி ஆறு ஓபிட்டல்ல சேட்டலைட் செலுத்தப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபிட்டல்ல ஆக குறைஞ்சது நாலு தொடக்கம் ஆறு சேட்டலைட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணப்படுது. அது அது அப்படி இருந்தா மட்டும்தான் வேற மூன்று சேட்டலைட் இந்த தகவலை தரும். ஆக குறைஞ்ச ரயாரான சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் நாலு சேட்டலைட் இந்த தகவலை தரப்போகுது. இப்படிதான் எங்கட ஜிபிஎஸ், எங்கட போன், கூகுள் மேப் ஒர்க் பண்ணுது, நீங்க இருக்கிற இடத்த காட்டுது. அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொரு இடத்த அட்ரஸ டைப் பண்ணி போட்டு இது எங்க இருக்குன்னு சொல்லி நான் கேட்டோம்னாலும் அதே தான் சொல்ல போகுது. அந்த இடத்துல இருந்து முதல் சேட்டலைட் சொல்லும் இந்த அறைக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த அறைக்குள்ள இருந்த இடம் இருக்குன்னு சொல்லி, ரெண்டாவது சேட்டலைட் சொல்லும் இந்த அறைக்குள்ள இருந்த இடம் இருக்குன்னு சொல்லி, மூன்றாவது சேட்டலைட் சொல்லும் இந்த இடத்த இந்த அறைக்குள்ளதான் அந்த சேட்டலைட் இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க கேட்ட அந்த அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி அந்த கூகுள் மேப் காட்ட போகுது. அப்ப இதுல இருந்து என்ன, நீங்க இருக்கிற இடம் இது, நீங்க தேடின இடம் இது, அப்ப இதுல இருந்து அது என்ன செய்ய போகுது, அந்த பாதையை காட்டும். இந்த பாதையில போனீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்த அடையலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் காட்ட போகுது. அப்ப இதுதான் எங்கட குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்றது, என்ற ஜிபிஎஸ் ஒர்க் பண்ற விதம். ஓகே தானே? அடுத்த வீடியோல நீங்க அடுத்த டவுட்டை பார்ப்போம், சரிதானே?